ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் சினி தமிழ். நம்பிக்கை இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபாசும் பூஜா ஹெட்ஜோட ஆக்டிங்கில் இப்போ உருவ திரைப்படம் தான் வந்து ராதே ஷியாம். இந்த படத்துக்கு இப்போ வேர்ல்டு வைடு முழுக்க ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்து இருக்கு அப்படிங்கிற சொல்லலாம். இந்த படத்தை ரீசெண்டாக ரிலீஸ் ட்ரெய்லர் அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெய்லரோட டியூரேஷன் வந்து வெறும் ஒரு நிமிஷம் வந்து இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்தில் ஏகப்பட்ட சீன்ஸ் வந்து அந்த ட்ரெய்லருக்குள்ள வந்து வச்சிருந்தாங்க. அந்த ஏகப்பட்ட சீன்ஸில் ஏகப்பட்ட ஐடென்டிட்டிஸுமே வந்து வச்சுருந்தாங்க, நம்மளால் கிளியராக வந்து பார்க்க முடியுது. அந்த ட்ரெய்லர் இருந்தால் ஒரு நிமிஷம் வந்து இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷமும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் வேறு லெவலில் வந்து போச்சு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மியூசிக். அந்த ரிலீஸ் ட்ரெய்லருக்கு வந்து நம்ம தவன்தான் வந்து மியூசிக் போட்டிருந்தாரு. மியூசிக் உண்மையிலே சான்ஸே இல்லை, வேறு லெவலில் வந்து இருந்தது. அதுவும் குறிப்பாக அந்த ட்ரெய்லரில் வர ஷிப் சீன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது பயங்கரமாக வந்து இருந்தது. அந்த ஷிப் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம டைட்டானிக் படத்தை நிச்சயமாக வந்து ஞாபகப்படுத்திருக்கும். அந்த ட்ரெய்லர் பார்த்து முடிக்கும் போது என் மைண்டில் ஓடின ஒரே விஷயம், இந்த படத்தை தியேட்டர்ஸ்லேயே போய் பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் என் மைண்டில் வந்து ஓடிச்சு. அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தின் மேக்கிங் வீடியோ வந்து நேற்று நைட் 8 மணிக்கு வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது யாரும் பார்க்கல அப்படின்னா அந்த மேக்கிங் வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த மேக்கிங் வீடியோமே உண்மையிலேயே சூப்பராக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துலேருந்து கிடச்சிருக்க அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்திட்ட ஓடிடி ரைட்ஸ் வந்து எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகி 50 to 60 days அப்புறம் தான் வந்து இந்த படத்தை ஓடிடி பிளாட்ஃபார்ம்லேருந்து ஸ்ட்ரீம் வந்து பண்ண போகிறாங்க. இந்த படத்தை டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோ ராதே ஷியாம் டீம் கிட்ட வந்து 500 crores வந்து ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த டீல் வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ராதே ஷியாம் டீம் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அமேசான் ப்ரைம் டிஜிட்டல் ரைட்ஸ் அது எங்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற டாக்ஸ் வந்து போயிருந்தது. அது வந்து கன்ஃபார்மே வந்து ஆயிருந்தது. இதை வந்து இப்போ ராதே ஷியாம் டீம் வந்து அஃபிஷியலாகவே வந்து அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. ராதே ஷியாமோட எல்லா லாங்குவேஜுக்கான ஓடிடி ரைட்ஸுமே நம்ம அமேசான் ப்ரைம்ல தான் வந்து வச்சிருக்காங்க. எவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா 150 crore rupees கொடுத்து ராதே ஷியாமோட டிஜிட்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து வாங்கியிருக்காங்க. சேட்டலைட் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ராதே ஷியாம் படத்தோட எல்லா லாங்குவேஜுக்கான சேட்டலைட் ரைட்ஸுமே வந்து நம்ம ஜி நெட்வொர்க் தான் வந்து வாங்கியிருக்காங்க. அதை வந்து 200 crore rupees கொடுத்து நம்ம ஜி நெட்வொர்க் வந்து ராதே ஷியாமோட சேட்டலைட் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் ரைட்ஸ் இப்போ சேட்டலைட் ரைட்ஸ்லேயே வந்து ராதே ஷியாமோட பட்ஜெட் வந்து எடுத்துட்டாங்க. ராதே ஷியாம் பட்ஜெட் வந்து 350 crore, அது வெறும் சேட்டலைட் ரைட்ஸ் டிஜிட்டல் ரைட்ஸ்லேயே வந்து கலெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் 1000 crore கலெக்ட் பண்ணால் கூட அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ யார் யாரெல்லாம் இந்த படத்தை தியேட்டர்ஸில் பார்க்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா பச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தே கிரியேட் அந்த பெல் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்புறம் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அவங்க அடுத்துகிட்டே பார்க்குற வரைக்கும் மாண்டு தட் பஸ்ஸம் சினி தமிழ்.